தமிழகத்தில் காலியாக இருக்கும் 7382 பணியிடங்களுக்கு ஜூலை 24 குரூப் 4 தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிசி தலைவர் பாலச்சந்திரன் அறிவித்துள்ளார். குரூப் 4 தேர்வு குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த டிஎன்பிசி தலைவர் பாலச்சந்திரன், தமிழகத்தில் காலியாக இருக்கும் 7382 பணியிடங்களுக்கு ஜூலை 24 குரூப் 4 தேர்வு நடைபெறும். குரூப் 4 தேர்வுக்கு மார்ச் 30 முதல் ஏப்ரல் 28 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். 7382 பணியிடங்களில் 81 பணியிடங்கள் விளையாட்டு பிரிவினர் மூலம் நிரப்பப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குரூப் 4 தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும் என்றும் 9:30 முதல் 12:30 வரை தேர்வு நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த தேர்வில் 300 மதிப்பெண்களுக்கு 200 கேள்விகள் கேட்கப்படும். 100 கேள்விகள் தமிழ் மொழி தொடர்பானதாகவும் 75 கேள்விகள் பொது அறிவு தொடர்பானதாகவும் இருக்கும். 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுபவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். 7382 பணியிடங்களுக்கு நடைபெறும் இந்த தேர்வின் முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் மாதத்துக்குள் காலியாகும் 274 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கும் தேர்வு நடைபெறும் என்று, குரூப் 4 தேர்வுக்கு 25 லட்சம் பேர் விண்ணப்பிப்பார்கள் என்று பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.